லினக்ஸ் அடிப்படை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் சில அடிப்படை கமாண்ட்களை காணலாம். ஆட் யூசர், சு, யூசர் மாட், யூசர் டெல், ஐடி, டியு, டிஎஃப். நான் லினக்ஸை பயன்படுத்துகிறேன். இந்த டுடோரியலை பார்ப்பதற்கு முன்பு லினக்ஸ் பொதுவான அப்ளிகேஷன் டுடோரியலை கற்றுக்கொள்ளுங்கள். அதை இந்த இணையதளத்தில் பெறலாம். இந்த டுடோரியலில் உள்ள சில கமாண்ட்களை பயன்படுத்த நமக்கு அட்மின் அணுகல் தேவைப்படும். முதலில் ஒரு புதிய பயனரை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். ஆட் யூசர் கமாண்ட் ஒரு புதிய பயனரையும் அதற்கான அணுகலையும் உருவாக்க உதவுகிறது. நாம் சுடோ கமாண்ட் உதவியுடன் பயனர் கணக்குகளை சேர்க்க முடியும். தற்போது சுடோ கமாண்டை பற்றி தெரிந்து கொள்வோம். சுடோ கமாண்ட் கணினியின் முக்கிய பயனரை அட்மின் அணுகலை கொண்டு சில கமாண்ட்களை பயன்படுத்த உதவுகிறது. சுடோ கமாண்ட் பல தேர்வுகளை கொண்டது. அவைகளை இந்த டுடோரியலில் நாம் காண்போம். இப்பொழுது ஒரு புதிய பயனரை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம். நான் எனது டெர்மினலை ஏற்கனவே திறந்து வைத்துள்ளேன். இப்பொழுது கமாண்டை உள்ளிடுவோம். சுடோ ஸ்பேஸ் ஆட் யூசர், பின் என்டர் கீயை அழுத்தவும். இப்பொழுது நமது கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டிய நேரம். இங்கே அட்மினுக்கான கடவுச்சொல்லை உள்ளிட்டு பின் என்டர் கீயை அழுத்தவும். டெர்மினலில் கடவுச்சொல்லை உள்ளிடும் பொழுது அதை பார்க்க இயலாது. எனவே நாம் கடவுச்சொல்லை கவனமாக உள்ளிட வேண்டும். பின்னர் ஆட் யூசர், ஒன்று அல்லது இரண்டு பெயர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற செய்தி தோன்றும். இப்பொழுது டக் என்ற பெயரில் ஒரு புதிய பயனர் கணக்கை உருவாக்குவோம். கமாண்டை உள்ளிடுவோம். சுடோ ஸ்பேஸ் ஆட் யூசர் ஸ்பேஸ் டக், பின் என்டர் கீயை அழுத்தவும். டக் என்ற ஒரு புதிய பயனரை உருவாக்கிவிட்டோம். ஒரு புதிய பயனரை உருவாக்கும் நிகழ்முறையில் பயனருக்கான ஒரு தனி ஹோம் டைரக்டரியும் உருவாக்கப்பட்டு விட்டது. இங்கே கவனித்து பார்த்தால் புதிய பயனருக்கான கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டியிருக்கும். உங்கள் விருப்பத்திற்கேற்ப கடவுச்சொல்லை தரலாம். இங்கே நான் டக் என்றே கொடுத்து என்டர் கீயை அழுத்துகிறேன். மீண்டும் ஒரு முறை புதிய கடவுச்சொல்லை உள்ளிடவும். பாதுகாப்பிற்காகவும் உறுதி செய்து கொள்ளவும் கடவுச்சொல் இருமுறை கேட்கப்படுகிறது. இப்பொழுது புதிய பயனருக்கான கடவுச்சொல் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. பின் பயனரின் மற்ற விவரங்கள் கேட்கப்படும். தற்போதைக்கு பயனரின் முழு பெயர் டக் என்று கூறி பிற தகவல்களை தராமல் என்டர் கீயை அழுத்துகிறேன். என்டர். இதை உறுதி செய்ய Y கீயை அழுத்துகிறேன். இது அனைத்து தகவல்களும் சரியானதா என்று உறுதி செய்வதற்காகும். இப்பொழுது புதிய பயனர் கணக்கு உருவாக்கப்பட்டு விட்டதா என்று பார்ப்போம். கமாண்டை உள்ளிடுவோம். எல்எஸ் ஸ்பேஸ் /home, பின் என்டர் கீயை அழுத்துகிறேன். ஹோம் போல்டரில் உள்ள பயனர்களின் பட்டியலை பெற இங்கு ls கமாண்ட் பயன்படுத்துகிறேன். இதோ நாம் புதியதாக உருவாக்கிய பயனர் டக். ஸ்லைடுகளுக்கு செல்வோம். இப்பொழுது su கமாண்டை பற்றி பார்ப்போம். su என்பது ஸ்விட்ச் யூசரை குறிக்கிறது. தற்போதைய பயனரில் இருந்து மற்றொரு பயனருக்கு மாறுவதற்கு இந்த கமாண்ட் உதவுகிறது. டெர்மினலுக்கு செல்வோம். கமாண்டை உள்ளிடுவோம். su ஸ்பேஸ் -ஐபன் ஸ்பேஸ் டக், பிறகு என்டர் கீயை அழுத்துகிறேன். இப்பொழுது நமது கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டிய நேரம். டக் பயனரின் கடவுச்சொல்லை உள்ளிடுகிறேன். கடவுச்சொல்லும் டக் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதோ டெர்மினல் முந்தைய பயனரில் இருந்து புதிய பயனரான டக்கின் வேலைத்தளத்திற்கு மாற்றப்பட்டது.
இந்த பயனரை விட்டு வெளியேற லாகவுட் என்று டைப் செய்து Enter கீயை அழுத்தவும். இப்போது டெர்மினல் டக்கின் வேலை தளத்திலிருந்து முந்தைய பயனரான வின்ஹாய் இன் வேலை தளத்திற்கு மாற்றப்பட்டது. அடுத்தபடியாக யூசர்மோட் கமாண்டை பற்றி கற்போம். யூசர்மோட் கமாண்ட் சூப்பர் பயனர் அல்லது ரூட் பயனருக்கு மற்ற பயனர்களின் கணக்கு அமைப்பை மாற்ற உதவுகிறது. மேலும் பயனரின் கடவுச்சொல்லை மாற்ற உதவுகிறது. பயனரின் கணக்கு எண் என்றுடன் முடிய வேண்டும் என்று தீர்மானிக்கவும் உதவுகிறது. இந்த கமாண்ட்களை செய்து பார்க்கலாம். டெர்மினலுக்கு செல்வோம். இங்கே ஒரு பயனரின் கணக்கு என்றுடன் முடிய வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். கமாண்டை டைப் செய்வோம். சுடோ ஸ்பேஸ் யூசர் மோட் ஸ்பேஸ் -e ஸ்பேஸ் 2012 -12 -27 ஸ்பேஸ் டக். பின் என்டர் கீயை அழுத்தவும். பயனர் கணக்கின் கடைசி நாள் -e உதவியுடன் மாற்றப்படுகிறது. இதோ டக் பயனர் கணக்கின் கடைசி நாள் மாற்றப்பட்டது. அடுத்தபடியாக யுஐடி மற்றும் ஜிஐடி கமாண்ட்களை பார்க்கலாம். ஐடி கமாண்ட் பயனர் ஐடி மற்றும் குழு ஐடிக்கள் பற்றிய தகவல்களை காண உதவுகிறது. பயனரின் ஐடியை தெரிந்து கொள்ள ஐடி ஸ்பேஸ் -u ஐ பயன்படுத்துகிறோம். குழு ஐடியை தெரிந்து கொள்ள ஐடி ஸ்பேஸ் -g ஐ பயன்படுத்துகிறோம். இதை செய்து பார்க்கலாம். டெர்மினலுக்கு செல்லுங்கள். ஐடி பின் என்டர் கீயை அழுத்தவும். இதோ நாம் பயன்படுத்தும் கணினியின் பயனர் ஐடி மற்றும் குழு ஐடிக்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். பயனர் ஐடியை மட்டும் தெரிந்து கொள்ள ஐடி ஸ்பேஸ் -u ஐ பயன்படுத்துகிறோம். கமாண்டை டைப் செய்வோம். ஐடி ஸ்பேஸ் -u பின் என்டர் கீயை அழுத்தவும். இங்கே பயனர்களின் ஐடி மட்டுமே தெரிகின்றன. ஐடிக்கு பதிலாக அவர்களின் பெயர்கள் வேண்டுமா? அதை தெரிந்து கொள்ள டைப் செய்யவும் ஐடி ஸ்பேஸ் -n ஸ்பேஸ் -u பின் என்டர் கீயை அழுத்தவும். இப்பொழுது பயனர்களின் ஐடிக்கு பதிலாக அவர்களின் பெயர்களை காணலாம். அடுத்தபடியாக குரூப் ஐடி கமாண்ட்களை கற்போம். கமாண்டை டைப் செய்யலாம். ஐடி ஸ்பேஸ் -g. இங்கே நாம் குரூப் ஐடிக்களை பார்க்கலாம். அனைத்து பயனர்களின் குரூப் ஐடிக்களை காண ஐடி ஸ்பேஸ் -G பின் என்டரை அழுத்தவும். இங்கே ஜி கேபிட்டல் லெட்டரில் உள்ளதை கவனியுங்கள். இதன் விடையை நீங்களே பார்த்துக்கொள்ளவும். அடுத்தபடியாக ஒரு பயனர் கணக்கை எப்படி நீக்குவது என்று பார்க்கலாம். அதற்கு யூசர்டெல் கமாண்ட் பயன்படுத்துகிறோம். இதன் மூலம் பயனரின் கணக்கு கணினியில் இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. இதை செய்து பார்க்கலாம். சூடோ ஸ்பேஸ் யூசர்டெல் ஸ்பேஸ் -r ஸ்பேஸ் டக் என டைப் செய்யவும். இங்கே -r தேர்வை பயன்படுத்தியுள்ளேன். இது பயனருக்கான ஹோம் டைரக்டரியையும் சேர்த்து நீக்கிவிடும். என்டர் கீயை அழுத்தி என்ன நடக்கிறது என பார்க்கலாம். இப்பொழுது பயனர் டக் முழுமையாக நீக்கப்பட்டது. இதை உறுதி செய்ய ls ஸ்பேஸ் /home என டைப் செய்து என்டர் கீயை அழுத்தவும். இங்கே பார்த்தால் பயனர் டக் நீக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஸ்லைடுகளுக்கு செல்வோம். லினக்ஸ் அடிப்படை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் கமாண்ட்களில் சில df மற்றும் du கமாண்ட். df கமாண்ட் மூலம் கணினி ஹார்ட் டிஸ்கில் உள்ள வெற்றிடத்தின் அளவை தெரிந்து கொள்ளலாம். du கமாண்ட் ஒரு கோப்பு எடுத்துக்கொண்ட அளவை தெரியப்படுத்துகிறது.
இந்த இரண்டு கமாண்ட்களையும் நீங்களே முயற்சிக்கவும். டெர்மினலுக்கு செல்வோம். மேலும் டிஎஃப் கமாண்டுடன் சில தேர்வுகளை பயன்படுத்தி பார்க்கலாம். டிஎஃப் ஸ்பேஸ் -h என டைப் செய்து என்டர் கீயை அழுத்தவும். இது ஃபைல் சிஸ்டத்தின் தற்போதைய மற்றும் முழு அளவையும் தெரியப்படுத்துகிறது. மேலும் இது திறக்கப்பட்டுள்ள டிஸ்கின் அளவை மனிதர்களால் படிக்கக்கூடிய வடிவில் காண்பிக்கின்றது. அடுத்து டியூ கமாண்டுடன் சில தேர்வுகளை பயன்படுத்தி பார்க்கலாம். இதை செய்வதற்கு முன் உங்கள் ஹோம் ஃபோல்டரில் சில டெக்ஸ்ட் ஃபைல்களை உருவாக்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் டெக்ஸ்ட் ஃபைலை உருவாக்க ஜெனரல் பர்பஸ் யூட்டிலிட்டிஸ் இன் லினக்ஸ் டியூட்டோரியலை காணவும். நான் ஏற்கனவே எனது ஹோம் டைரக்டரியில் சில டெக்ஸ்ட் ஃபைல்களை உருவாக்கி உள்ளேன். ஹோம் டைரக்டரிக்கு செல்ல டெர்மினலில் டைப் செய்வோம் சிடி ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஹோம், பின் என்டர் கீயை அழுத்தவும். பிறகு du ஸ்பேஸ் -s ஸ்பேஸ் **.txt என டைப் செய்து என்டர் கீயை அழுத்தவும். இந்த கமாண்ட் ஒரு டைரக்டரியில் உள்ள டெக்ஸ்ட் ஃபைல்களையும் அதன் அளவையும் தெரியப்படுத்துகிறது. இது உங்களுக்கான பயிற்சி நேரம். du ஸ்பேஸ் -ch ஸ்பேஸ் **.txt என டைப் செய்து என்ன நடக்கிறது என பாருங்கள். இப்பொழுது கற்றவைகளை சுருக்கமாக பார்ப்போம். adducer கமாண்ட் மூலம் ஒரு புதிய பயனரை உருவாக்குதல், suஐ பயன்படுத்தி ஒரு பயனரில் இருந்து மற்ற பயனருக்கு செல்லுதல், usermod கமாண்ட் மூலம் பயனரின் அமைப்பை மாற்றுதல், userdelஐ பயன்படுத்தி பயனரை நீக்குதல், id கமாண்ட் யூசர் ஐடி மற்றும் குரூப் ஐடிக்கள் பற்றிய தகவல்களை தெரிவிக்கிறது, df கமாண்ட் ஃபைல் சிஸ்டத்தின் தற்போதைய மற்றும் மீதம் உள்ள அளவை தெரியப்படுத்துகிறது, du கமாண்ட் ஒரு கோப்பு எடுத்துக்கொண்ட அளவை தெரியப்படுத்துகிறது. இந்த டுடோரியலின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டுடோரியல் ப்ராஜெக்டை எடுத்துரைக்கிறது. உங்கள் இன்டர்நெட்டின் வேகம் குறைவாக இருந்தால் வீடியோக்களை தரவிறக்கி பார்த்துக்கொள்ளவும். ஸ்போக்கன் டுடோரியல்களை வைத்து பயிற்சிகள் நடத்துகின்றோம். இன்டர்நெட் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸ்போக்கன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேற்கொண்ட விவரங்கள் இந்த இணைய முகவரியில் உள்ளன. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன், IIT மும்பையிலிருந்து. நன்றி.